ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே சரணம் தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக ஆழ்வார்களுடைய தீன் தமிழ்ப் பாசுரங்கள் தமிழ் வேதங்கள் என்றே போற்றப்படுகின்றன ஆழ்வாருடைய இன்கவி பாசுரங்களும் அவற்றுக்கு உண்டான விரி உரைகளும் எம்பெருமானை மயக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்மையும் மயக்கி நம் எலும்பை உருக்கி எம்பெருமானுடைய குணத்திலே நம்மை அன்றாடம் இழுத்துச் செல்கின்ற ஒரு பெரிய அமிர்தம் இப்படிப்பட்ட தமிழ் வேதங்கள் இம்பரமானாலே கொடுக்கப்பட்டவை தமிழ் வேதத்தின் நயமும் சிறப்பும் என்று மகுடமிட்டு சிற்சில சுவாரஸ்யங்களை பகிர வேணும் என்பது ஆன்றோர்கள் நமக்கு இட்ட கட்டளை தமிழ் வேதத்திற்கு குறிப்பாக பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாக்கியானமிட்டருளிய மணவாள மாமுனிவின் விழவை கொண்டாடி மகிழ்ந்தோம் இந்த மாதத்திலே தமிழ் தலைவராகிய முத்தமிழ் முனிவர்கள் அவர்கள் எவ்வாறு எம்பெருமானை நாரணனை நமக்கு காட்டிக் கொடுத்தனர் தமிழால் என்பதை பார்த்து மகிழ்ந்தோம் இன்ற பதிவில் தமிழ் வேதத்தின் நயமும் சிறப்பும் பற்றி சுவாரஸ்யமாக சொல்ல வேணும் என்று நமக்கு ஏற்பட்ட கட்டளைக்கு இணங்க என்னால் தன்னை இன் தமிழ் பாடிய ஈசன் என்று நம்மாழ்வார் உருகிறார் ஆழ்வார் நாக்கிலே சரஸ்வதியாக வந்து அமர்ந்து ஒரு கருவியாக எம்பெருமானே ஆழ்வாருடைய திருநாவிலே ஈரத்தமிழ்ச்சொற்களை இன் கவியை ஆ முதல்வன் இவன் என்று காட்டி கொடுத்து ஆழ்வார் மூலமாக தமிழ வேதமாக அப்படி வள்ளப்பெருக்காக பெருக்கச் செய்கிறார் இதற்கு பல பல மகனியர்கள் வடமொழியையும் தென்மொழியையும் கொண்டு இவர்களல்லவோ வடம வடகளையும் தென்மொழியும் திகழ்ந்த நாவராக விளங்குகின்ற வகனியர்களை கொண்டு பலவிதமாக விரிவுரைகளை வியாக்கியானங்களை எடுத்து சொல்கிறார்கள் இது தமிழுக்கும் வைணவத்திற்கும் உண்டான சிறப்பு எம்பெருமான் ஆகிய குணக்கடலின் குணத்தை முதலிலே பகர்வது பல சான்றுகள் தரவுகள் தந்து வடமொழியிலும் வேதத்திலும் இத்திகாசங்களிலும் புராணங்களிலும் ஆகிய தரவுகளை கொண்டு தமிழும் வடமொழியும் கலந்து செய்யுள்களாகவும் யாத்து அந்த மக்களுக்கு இந்த தமிழ் மனத்தையும் அந்த தமிழ் தமிழ் மனம் கமழ்கின்ற பாசுரங்களின் நயத்தை நாதமுனிகள் தொடங்கி மணமாள மாமணிகள் ஈராக உள்ள ஆச்சாரிய வரியர்கள் நமக்கு தந்து போகிறா அதில் பார்த்தோம்னா ரெண்டு பிரத்யட்சமாக நமக்கு தெரியறது தமிழ் நடை அழகு நாட்டார் வழக்கு வாழ்வியல் அந்தந்த காலத்தில் வாழ்க்கை எப்படி இப்படிலாம் அமைஞ்சிருக்கோ வாழ்க்கையிலே நடைபெற்ற விடயங்களை வாழ்க்கையிலே அன்றன்ற காலத்திலே வாழ்ந்தோர் கையாண்ட நயங்களை சொல் வடிவங்களை வைத்தே சுவாரஸ்யமாக மக்களையும் பாமர மக்களையும் பண்டிதர்களையும் ஒருங்கிணைத்து இதுதான் சமத்துவம் ஒருங்கிணைத்து செய்யப்பட்ட வியாக்கியானம் எடுத்தால் பல அவற்றுள் நமக்கு ரொம்ப உபயோககரமாக இருப்பவை என்றால் திருவாய்மொழிக்கு நம்பிள்ளையுடைய ஈடு அருளிச்செயல் பூர்த்திக்கும் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய மகாவியாக்கியானங்கள் ரெண்டு நம்ம சொன்னோம் நம்மளை ரொம்ப ஈர்க்கும்னு ஒன்று நம்பிள்ளை செய்த பெரிய கிரந்தமாகிய ஈடு முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு அதில் நிறைய நயங்களும் ஐதிக்கியங்களும் அனக்டோட்ஸ் மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகள் அன்றாட பேச்சு வழக்குகள் வாழ்வு வழக்குகளும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தா மணவாள மாமினிகள் பெரியாழ்வார் திருமொழிக்கு செய்த பெரிய வியாக்கியானம் ஆனால் பெருத்த விஷயங்களை சுருங்கச் சொல்லி மனதை ஈர்க்கின்ற வகையில் அமைந்தது பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானம் அதற்கு ஈடு இன எதுவுமே கிடையாது ககனம் ககனா காரம் சாகரோபமா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவா வால்மீகி கதறான் அப்படி மாமுனி அவருடைய வியாக்கியானமோ அவருடைய வெண்பா பாயிரங்களோ பாசுரங்களோ தீன் தமிழ் அமிர்தம்னு எடுத்தால் அதுதான் அப்படிப்பட்ட பெரியாழ்வார் திருமொழிக்கு மணவாள மாமுனிகள் பண்ண வியாக்கியானம் பார்த்தோம்னா நம் மெய்யையும் உடலையும் உருக்குகின்ற தமிழிலே சொல்லாடல்களும் பிரயோகங்களும் நயம் ரொம்ப நயம் மிக்கதாகவும் அர்த்த மிக்கதாகவும் அமையும் அதை பற்றி சொல்ல போகிறோம் அதனால தான் மணவாள மாமுனிகளுக்கு விஷதவாக் ஷிகாமணி மாற்றற்ற செம்பன் மணவாளமணி பிறந்திலனே ஆற்றில் கரத்த புலியல்லவோ தமிழாரணமோ தமிழ் ஆரணமாகிய திராவிட வேதம் மணவாள மாமனிகள் பிறக்கவில்லை என்றால் வியாக்கியானமாகட்டும் பெரியாழ்வார் திருமொழிக்குச் செய்த வியாக்கியானமோ அல்லது வெண்பாவிலே அமைந்த உபதேசரத்தினமாலையோ திருவாய்மொழி நூத்தந்தாதியோ பிரபந்தமோ நமக்கு இல்லைன்னா இந்த தமிழ் வேதத்தை கட்டியே காத்திருக்க முடியாது அப்படி அதற்கப்பறம் எந்த வியாக்கியானமும் அப்படி அமையலை ந பூத்தோ ந பவிஷ்யத்தி எப்படி ராம ராவண யுத்தம்னு எடுத்தால் ராம ராவண யுத்தமும் அதே மாதிரி மனவாள மாமனிகளுடைய கவித்துவம் தமிழில் எடுத்தால் கவித்துவம் சொல் நயம் சுருங்க சொல்லி மனதினுடைய எலும்பையும் உருக்கக்கூடியதான ஒரு சொல்லாட்சி அர்த்த காம்பீரியம் தத்துவமும் நிறைய இருக்கக்கூடியதான அப்படிப்பட்ட வியாக்கியானத்துலேருந்து ஒரே ஒரு திவலை ஒரு ஸ்பாட் ஒரு பேர்ன்னு சொல்கிறோமே ஒரு முத்தம் மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்து தெரிக்க போகிறோம் சுவாமி பண்ண பெரியாழ்வார் திருமொழியில் இவருடைய சுவாமியுடைய ஸ்வரூபம் சுவாமியுடைய எளிமை சுவாமியினுடைய தன்மை பெரியவாச்சான் பிள்ளை அவர்களுடைய வியாக்கியானம் அது ஐந்தாம்பத்து பெரியாழ்வார் திருமொழியில் ஐந்தாம்பத்தில் வாய்க்கு வாக்கு தூய்மை இல்லாமையினால் மாதவா என்கிற வரைக்கும் இல்லை அதுக்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை அவர்களுடைய வியாக்கியானம் இருக்குது அதனால் சுவாமி மாதவா என்கின்ற எழுத்து வரைக்கும் தான் வியாக்கியானம் பண்ணி அப்படியே எழுத்தாணியை அப்படியே எழுத்தோளை மேலே வச்சுட்டாராம் இதுலேருந்தே சுவாமியினுடைய குணம் உதார குணம் எளிமை சௌலபியம் எல்லாம் தெரியுது அப்படி இருக்கிறச்சே ஒரு ஒரே ஒரு பாட்டு நம்ம எடுத்தோம்னா தெரியும் சுவாமியினுடைய நயம் சுவாமியினுடைய சொல்லாட்சி சுவாமி எப்படியெல்லாம் நாட்டு வழக்க வழக்குகளை அறிவியலில் சொல்கிறோமே ஃபிசிக்ஸு இந்த ஆப்டிக்ஸு ஃபிசிக்ஸு ரசாயனம் வாழ்வு இயல் அன்றாடம் மக்கள் பழகின்ற முறை எல்லாத்தையும் அவர் பார்த்துருக்கார் தரிசனம் பண்ணி பிரத்யக்ஷ தரிசனமாக நாட்டார் வழக்குகளை புகுத்தி பண்டிதரையும் பாமரையரையும் ஒரே மன்றத்தில் இருக்க வைத்து தமிழ் வேதத்தை பரப்புகிறார் திருவாய்மொழியை ஒரு நூறு முறை ஈடு வியாக்கியானம் பண்ணியிருக்காராம் சுவாமி அதனால தான் முப்பத்தாறாயிரப்படி ஈடு வியாக்கியானர் ஈடு பெருக்கர்ன்னு பேர் அது இருக்கட்டும் ஆனால் அவருடைய கவித்துவம் அவருடைய நயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம் இதுவே நமக்கு தமிழ் வேதத்துடைய சிறப்பை காட்டும் அதனுடைய நயத்தை காட்டும் குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கணமையில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முளையணவி மன்றூடு தென்றலுலாம் மதிலரங்கம் என்பதுவே அப்படியே பாருங்க இந்த பாட்டை நம்ம அப்படியே உருக்கிறது அப்பப்பா 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 என்ன கவி பெரியாழ்வாருடைய கவி அதில் கம்ம எம்பெருமானுடைய குணம் கண்ணன் குணக்கடல் குணக்கொண்டல் குணக்கொழுந்து நிர்குணம்னெல்லாம் சொல்கிறாளே அதெல்லாம் இல்லை கண்ணனுக்கு குணம் இருக்குப்பா அந்த குணத்தை முதல்ல அனுபவிக்கணும்னா தன் அழகாலே நம்மளை மயக்கிறாமா முனே வக்ஷாமி அகம் புத்வா வக்ஷாமின்னு நாரதர் சொல்கிறார் அப்பப்பா ராமச்சந்திரனுடைய குணத்தை சொல்லுன்னு சொன்ன இரு இரு முதல்ல நான் அந்த எம்பெருமான மனசில் தியானம் பண்ணிக்கிறேன் அவன் என்னை இழுக்கிறான்ப்பா என்னுடைய ஊரையும் உரு என்னுடைய ஊரையும் உள்ளத்தையும் உருக்குறான் அதை முதல்ல என்னை தியானம் பண்ணிவிட்டு அந்த உணர்ச்சியிலிருந்து மீண்டு வந்தப்புறம் அவனுடைய கல்யாண குணத்தை சொல்கிறேன்றான் அப்படி தன் அழகாலே முதல்ல நம்மளை கவர்றான் அதன் பிறகு அவனுடைய குணங்களையும் அவனுடைய தன்மைகளையும் நமக்கு புரிப்படுறது ஆக கல்யாண குணங்கள் நிறைந்தவன் அதான் இந்த பாட்டு எங்க இருக்கானா திருவரங்கத்திலே ராஜதானியிலே அப்படி குட குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி நமக்காக பள்ளி கொண்டிருக்கானே அந்த ரங்கநாதனை பத்தி பாடுறச்சே அந்த ஊருனுடைய இயற்கை வளர்த்த பெரியாழ்வார் பாடுறார் இதுல என்ன சிறப்பு சொல்ல சொல்ல திகட்டாத அழகு முதல்ல எம்பெருமான குன்றாடு கொழுமுகில் போல் நல்ல குண்ட பெருத்த கண்ணன் மாதிரி குண்ட பெருத்த மேகங்கள்லேருந்து மழை பொழிகிற மாதிரி கருத்த மேகத்தை ஒப்ப இருக்கக்கூடியவன் குவளைகள் போல் அத்தசி புஷ்பம் அத்தசீ புஷ்பசங்காசம் ஆரநூப்புற சோபிதம் என்று கதறுவது போல அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபுடாயளி லோபனீயம் என்ன இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய அழகானது அத்தசி புஷ்பத்தை போகிற எப்படி மகிழ் மாறனுக்கு மகிழம்பூவோ அதே மாதிரி அதசி புஷ்பமாக அந்த கண்ணன் இருக்கானே என்னு அவனுடைய குணம் முதல்ல கருத்த மேகங்கள் குணக்கடல் இன்னார் இணையார் என்று பார்க்காத எல்லாருக்கும் வருஷிக்கின்ற மேகத்தைப் போல குணக்கடல் கருத்து பெருத்து இருக்கான் அப்புறம் பல பல பழப்பலாம் என்ன இந்த ஊதா கலர்லேயும் ஊதாவும் கருமையும் கலந்து அத்தசி புஷ்பமாக இருக்கான் தேஜஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறான் நான் அதான் சொன்னேன் மனவாள மாவணிகள் எப்படி அறிவியலும் பார்த்து அவர் பதம் வைக்கிறார் பாருங்கோ இதுக்கு வியாக்கியானத்தை சொல்றச்சு நமக்கு புலப்படும் குறை கடல் போகோல் எப்பவும் சப்திச்சு அது ரெஸ்டே எடுக்காத அந்த கடலானது தன் வேலையை செஞ்சின் இருக்கே அதே மாதிரி கண்ணன் எம்பெருமான் யோக நித்திரையே ஒரு மாய தான் நம்மளை நித்தியம் காத்துக்க அப்படிப்பட்டதான கடலுடைய ஆழமும் காம்பீரியமும் அத்தனை நல்ல நல்ல மாணிக்க முத்துக்கள் எல்லாம் அங்கே இருக்கணும் முத்துக்கள் அப்படி கல்லுலேயும் சில மாணிக்கங்கள் இருக்கு இல்லையா அதை மாதிரி நிறைந்த கல்யாணங்குடங்கள் உடை உடையதாக எப்பொழுதும் சப்தித்து கொண்டிருக்கும் கம்பீரமாக இருக்கக்கூடிய கடல் எப்படி உருவகம் பண்ணுறாரு பாருங்கள் பெரிய ஆழ்வார் முதல்ல கருத்த மேகம் போல் இருக்க அத்தசி புஷ்பம் மாதிரி இருக்க கடலை போல இருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல ரம்யமான சூழ்நிலையிலே ம மயிலானது ஆழ்வார் திருநிலையில் பார்த்தோம்னா ரட்ட திருப்பதிக்கு போனா இன்றைக்கும் நிறைய மயில்லாம் இருக்கும் தேவராஜன் சன்னிதிலையும் சரி அப்படி பார்த்தா அரவிந்த லோச்சனன் சன்னிதிலுக்கு பார்த்தாலும் இன்றைக்கும் நிறைய மயில் பார்த்தா கழுத்து நீண்டு அது ஒரு மாதிரி பச்சையும் நீளமும் கருமையும் கலந்த ஒரு நிறம் அப்படி நின்றாடு கனமயில் போல் கருத்த மேகம் சொன்னா போறாதா குவளை மலர் மாதிரி இருக்கான்னு சொன்னா போறாதா கடல் மாதிரி கம்பீரமாக பச்சையாவும் நீளமாகவும் இருக்கான்னு சொன்னா போறாதா அந்த ஒரு மிக்சர் ஒரு பல நிறங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய மயிலினுடைய கழுத்து போடுற இருக்கேனே எப்படி கண்ணனுடைய குணத்தை அனுபவிக்கிறச்சே முதல்ல அவன் அழகை பார்த்தா எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது என்ன கம்பனும் உருகிறானே அதே மாதிரி ஆழ்வார் உருகிறாராம் இப்படி இருக்கக்கூடிய அழகு படைத்த நெடுமால் என்னை மயக்குகின்ற திருமாலே குன்றூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முளை முலையனவி மன்றூடு தென்றலுலாம் மதிளரங்கம் என்பதுவே அப்பப்பா என்ன பாட்டு இந்த பாட்டை பாட்டுக்கு பெரிய பெரியாழ்வார் திருமொழியில வரக்கூடிய இந்த பாட்டுக்கு விசதவாக்சிகாமணி ஆகிய தமிழ்கடல் மணவாள மாமணி உருவகம் பண்ணி இந்த வியாக்கியானம் பண்றார் ஏன் கண்ணனுடைய குணத்தை சொல்றச்சே இப்படி விதவிதமா பெரியாழ்வார் பாடுறாருன்னு சொல்றத பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்தில் இந்த ஒரு வியாக்கியானம் போரும் பார்த்தா ஏ மனிதர்களே சின்ன குழந்தைகள்லாம் கடற்கரைக்கு கூட்டின்னு போகிறோம் அப்படி கூட்டின்னு போகிறச்சே நம்மளே ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை பின்னோக்கி போனோம்னா தெரியும் சென்னையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அப்போல்லாம் மெரினா பீச்சுன்றது தான் ஒரு திருவல்லிக்கேணி பெருமாளை சேவிச்சிட்டு அப்படியே கடற்கரை ஓரம் போனால் குழந்தைகளை விளையாட விட்டுருவாள் அப்பா அம்மா அப்போது குழந்தைகள் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது தான் ஒரு கிழிஞ்சலை பொறுக்குவோம் அப்புறம் தூரத்தில் பளபலான்னு இன்னொரு கிழிஞ்சல் தெரியும் உடனே போய் அதை பொறுக்குவோம் திருப்பியும் பின்னாடி வந்தால் பார்த்தா வேறு இடத்துல கிழிஞ்சல் இப்படி எப்படி கிழிஞ்சல் பொறுக்கி 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 சேர்த்து வைத்துக் கொள்வோம் இதை காட்டிலும் அது நன்றாக இருக்குது அப்படி ஒரு ஆசை எப்படி ஓடி ஓடி குழந்தைகளானது கடற்கரையிலே கிழிஞ்சலை பொறுக்குமோ ஒரு ஆசை தானே அதே மாதிரி அந்த நாளிலே வயல்களிலே சிறுவர்கள் விளையாடுகின்ற பொழுதுலே அங்கங்கே சிதற இருக்கக்கூடிய தானியங்களை பொறுக்குவாளாம் ஒரு இடத்துல போய் பொறுக்குவா அப்புறம் டே அங்கே இருக்குது ஹே அங்கே இருக்குது என்று சொல்ல திருப்பியும் வேறு இடத்துல போடுவாலாம் அப்படி ஓடி ஓடி அங்குமிங்கும் குழந்தைகள் கடற்கரையோரத்துலேயும் கிழிஞ்சலை பொறுக்கிறது அது அடியேன் சொன்ன ஒரு உதாகரணம் ஆனால் விசதவாக்சிகாமணி எடுக்கிறது குழந்தைகளானது வயல்வெளிகளிலே பெரியோர்களாலே விடப்பட்டு சென்றிருக்கின்ற நெல் மணிகளை அங்குமிங்கும் ஓடி ஓடி திரட்டுமா போலே ஆழ்வாரானவர் எம்பெருமானுடைய குணத்திலும் அழகிலும் இழிந்து அங்கும் இங்கும் ஓடி ஓடி கதிர் பொறுக்குகிறார் எதனால இப்படி ஒரு அழகுக்கு மேல ஒரு அழகு ஒரு வர்ணனைக்கு மேல ஒரு வர்ணனை சொல்றார் என்றால் அந்த ஈடுபாடு குணத்திலே அழகிலே ஈடுபாடு இதுதான் பிரபத்தி மணவாள மாமனிகள் பிரபத்தியை ஏன் திருப்பி திருப்பி நம்ம நித்தியம் பிரபத்தி பிரபத்தின்னு பண்றோமே சக்குருதேவதானு சொன்ன போது ஒரு பாரிப்பு ஒரு ருசிகரமான பண்டத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பாரிப்பு அப்படி ஆழ்வாருக்கு பெரிய ஆழ்வாருக்கு கண்ணனிடத்திலே ஒரு அதீதமான வாஞ்சை ஏன்னா கண்ணன் முன்னாடி ஒரு பதம் வைக்கிறார் நெடுமால் கண்ணனுக்கு நம்மிடத்திலே ஒரு பாரிப்பு அவனுடைய குணத்திலும் அவனுடைய அழகிலும் அவனுடைய சேட்டிதங்களிலும் அவனுடைய மாயையிலும் நமக்கு ஆச்சாரிய முக்கேன அவனுடைய குணங்களை அறிந்த பின்னாடி பாரிப்பு திருப்தியே அடைய மாட்டேங்குது எத்தை சாட்டாலும் திருப்தி அடையாத மாதிரி அப்படி அந்த குணத்திலே நமக்கு பாரிப்பு வந்ததனாலே எப்படி வயல் வழிகளிலே சிறார்களானவர்கள் ஓடி ஓடி போய் நெல்மணியை பொறுக்கி 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 சேர்க்கிறார்களோ அதே மாதிரி எப்படி நாம் சிறு பிராயத்திலே கடற்கரையிலே திருவல்லிக்கேணி கடற்கரையிலே மெரினா கடற்கரையிலே கிழிஞ்சலை பொறுக்கி பொறுக்கி ஒரு திருப்தி அடையாத இருக்கோமோ அப்படி ஆழ்வாரானவர் இங்கு இங்கும் அங்கும் ஓடி ஓடி கதிர் பொறுக்கிறார் என்று ஒரு வாழ்வியலை நித்தியபடி நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை இப்படி வியாக்கியானத்தில் புகுத்தி கடலை போன்று சப்திக்கின்ற ஆழத்தை உடையவன் ஒரு கருட்சி மணவாள மாமன்களுடைய வாக்கியம் எப்படி பிசிக்ஸ் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்றோமே அப்படி நில நிறப்பிரிகை நிறச்சேர்க்கை எல்லாம் அவர் உள்வாங்கி சொல்றார் பாருங்கோ கொழுமுகில் போல் கருத்து கனத்து இருக்கின்ற தன்மை குவளையைப் போன்று பிரகாசிக்கின்ற தன்மை ரிஃப்ளக்ஷன்ஸ் சொல்றார் மாமுனிகள். பிரகாசித்து இருக்கின்ற தன்மை குறைகடை போல கம்பீரமாக ஒரு கருச்சி. அப்புறம் அந்த மயிலுடைய அழகானது பல வர்ணங்களாலே சேர்த்தி அதுக்கு ஒரு வார்த்தை தமிழில் வைக்கிறார் புகர்ப்பு எவ்வளோ தமிழ் நயம் ஒரு பாண்டித்தியம் அறிவியலிலே ஒரு நுண்மான் நுழைபுலம் எல்லாவற்றை காட்டிலும் கண்ணன் எம்பெருமானிடத்திலும் ஆழ்வாரிடத்திலும் ஒரு பாரிப்புனால தான் இப்படி வியாக்கியானம் பண்ண முடியும் வாழ்விலே நடக்குகின்ற ஒரு விடயத்தை ஏன் நாலு விதமாக கண்ணனை வர்ணனை பண்ணுறாருன்னு பெரியாழ்வார் ஏதோ அப்படி இந்த வர்ணனைன்னு சொல்லிட்டு போல கருப்பாக இருக்கான் மயில் தோகை மாதிரி இருக்கான்னு சொல்லலை எப்படி சிறார்களானவர் வயல்வெளியிலே ஓடி ஓடி நெற்கதிர்களை பொறுக்குகின்றனரோ அதே மாதிரி ஆழ்வாரும் ஒரு அன்பாலே ஒரு பாரிப்பாலே அந்த செயலிலே ஒரு ஈடுபாட்டாலே ஆழ்வார் அங்குமிங்கும் ஓடி ஓடி கதிர்களை பொறுக்குகின்றார் என்று இந்த ஒரு வியாக்கியானத்துக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட பலவிதமான அழகுகளை உடைய அந்த வாத்சல்ய ஸ்வரூபமான கண்ண திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அந்த திருவரங்கத்தில் என்ன பண்றதா தென்றல் அப்படி பொதிகை மலையிலிருந்து தெற்கு நோ தெற்கில் வடக்கு நோக்கி வருகின்ற அந்த தென்றலானது எம்பெருமானுடைய திருவடுகளை வருடி அவன் சரணாகதி பண்றதுக்கு வரது என்பதை இப்படி காற்றச்சே எப்படிப்பட்ட எம்பெருமான் மால் நெடுமால் நம்மை மயக்குகின்றவன் மால் அப்படிப்பட்ட நெடுமால் கருத்த மேகங்களைப் போன்று அழகிய மயில் மயில் கழுத்தை போன்று சப்தித்து கருத்து இருக்கின்ற கடலை போன்று குவளை மலம் போன்று தேஜஸாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடுகளை வருடுவதற்காக தெற்கிலிருந்து அப்படி வாழை தோட்டத்துக்குள்ளாம் புகுந்து புகுந்து குன்றூடு பொழில் நுழைந்து வந்து இன்னும் என்ன சொல்றார் எப்படி உயர்ந்த எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கக்கூடிய சரணாகதிபரர்கள் ஆகிய பக்தர்கள் அதற்கு உருவகம் சொல்கிறார் கொடியடையார் முலையனவி என்று வைராக்கியத்துக்கும் பக்திக்கும் இலக்கணங்களாக அமைந்திருக்கின்ற அப்படிப்பட்ட உயர்ந்த பாகவதோத்தமர்கள் வசிக்கின்ற இப்படிப்பட்டதான திருவரங்கத்திலே சயனத்திருக்கின்றானே அப்படிப்பட்டதான திருவரங்கம் அப்படிப்பட்டதான திருவரங்கத்திலே பாகவதோத்தமர்களுக்கு திருவடி பல்லாண்டு அப்படிப்பட்ட திருவரங்கத்திலே இருக்கின்ற அந்த கண்ண பெருமானுக்கு பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாடியதை நாட்டார் வழக்கை கொண்டு இப்படிப்பட்டதான உயர்ந்த ஒரு சொல்லாடல் ஆழ்வார் அங்குமிங்கும் ஓடி ஓடி கதிர் பொறுக்கிறார் என்று வாழ்விலே நடக்கின்ற ஒரு விடயத்தை இப்படி அழகா சொல்லி அறிவியலை சேர்ந்த அந்த நிறத்துக்கு சேர்ந்த நிற அறிவியல் ஆப்டிக்ஸ் அதுக்கு சேர்ந்த பல பிரயோகங்களை கருமை தேஜஸ்ஸு பிரகாசம் ரிஃப்ளெக்டன்ஸ் அப்புறம் புகர்ப்பு போன்ற ஒரு புதிய எல்லாம் வைத்து சுருங்க ஈடுன்னு பார்த்தோம்னா பல பக்கங்கள் போகும் ஆனால் மணவாள மாமனிகள் வியாக்கியானம் அப்படி இல்லை ஆனால் மனதையும் உள்ளத்தையும் ஊனையும் உருக்கக்கூடிய வியாக்கியானம் இந்த ஒரு பாட்டே போகும் அப்படிப்பட்டதான அருளிச்செயல் இதுக்கெல்லாம் எப்படி காரணம்னா எம்பரமனுடைய வாக்கு தான் அருளிச்செயல் அது நம்மாழ்வார் இன்கமி பாடும் பரமகவிகால் பாடி வச்சுட்டு போய்ட்டார் ஏன்னா இது எம்பெருமானுடைய வாக்கு அதான் மூலம் இந்த மூலம் ஒழுங்காக அமை அமைந்தால் அதுக்கு உண்டான வியாக்கியானங்கள் இன்னும் பல்கி பெருகும் இதுக்கு இதுதான் உதாரணம் அப்படி திருவரங்கத்தை பாடுகின்ற சமயத்திலே ஒரு அழகிய பாட்டு அந்த பாட்டுக்கு அழகுக்கு அழகு சேர்ப்பது போன்று ஒரு சொல்நயம் வாழ்வியல் நெறிமுறை உலக வழக்க எல்லாத்தையும் ஒரு சுருங்க வச்சுட்டார் அப்படிப்பட்டதான அந்த பாட்டு அதை ஒரு தரம் அனுசந்தானம் பண்ணி அமைவோம் குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கனமையில் போல் நிறமுடைய நெடுமால் ஊர் குன்றூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலையனவி மன்றூடு தென்றலுலாம் மதிலரங்கம் என்பதுவே இது அப்படியே ஒரு லாலபி மாதிரி இருக்கு பாருங்க மண் ரூடு தென்றலுலாம் மதிலரங்கம் என்பதுவே அந்த தென்றல் வந்து திருவரங்கனுக்கு காலை வருடுறதா அது சொல் ஆழ்வார் பண்றார் மன்றூடு தென்றலுலாம் மதிலரங்கம் என்பதுவே அதுக்கு இன்னும் லாலபி பண்ற மாதிரி மணவாள மாமனுடைய சொற்பிரயோகம் தேம்பெருமானுடைய வர்ணனையானது குழந்தைகளானது கடற்கரையோரமும் வயல்வெளிகளிலும் ஓடி ஓடிச் சென்று அங்குமிங்கும் நெல் கதிர்களை பொறுக்குவது போல இப்படி அழகுக்கு அழகு சேர்க்கின்ற எம்பெருமானுடைய குணத்தை ஆழ்வார் வரி வர்ணிக்கிறாரே என்று இவர் உயர்ந்த சொல்லாடல்களை வைத்து கொ பாடியிருக்கார் அதுக்கு வியாக்கியானமும் இவர் பண்ணியிருக்கார் அப்படிப்பட்டதான உயர்ந்த அருளிச் செயல் அந்த அனுபவமானது இன்னும் தொடரும் தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக